ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமாக்கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடு இல்லைன்னா 21ல வெளியே வந்த ஃபீமேல் டீச்சர் க்ளோசிங் த டோர் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா டேய் இதெல்லாம் ஒரு கதையாடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணும். அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட கதை இருக்கு. ஆனா படத்துல கொண்டு போயிருக்க கான்செப்டும் படத்துல வர சம்பவங்களும் கொஞ்சம் வித்தியாசமும் வேற மாதிரி இருக்கும். அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ப்ளூடூத் மாட்டிக்கோங்க. அதே போல நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்கிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு பொண்ணு கட்டுறாங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் யாரும் இல்ல, இவதான் நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த படத்தோட நேம் போடுறாங்க. அதுக்கப்புறம் நேம் முடிஞ்சு பார்த்தா யாரோ ரெண்டு பேரும் ஒரு இருட்டு ரூம்ல பயங்கரமா உரி உரின்னு சொல்லி உறிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உறிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் அவ கூட ஒர்க் பண்ற ஒரு சாரம் தான். இவங்க ரெண்டு பேரும் இருட்ட ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்னு இருக்கு. அந்த ரூம்ல அந்த மாதிரி சம்பவம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஸ்கூலையும் கட்டுறாங்க. ஸ்கூல்ல பார்த்தா ஒரு பையன் புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல பார்த்தா நிறைய பசங்க டீ எனக்கு கட்டுறா டீ எனக்கு பயங்கரமா இருக்காங்க அந்த போட்டோ கொண்டு காட்டுறாங்க. இவனுக்கு அதை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா டேய் எடுத்துட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி அதை கசக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அடிக்கும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களோட பேர் சேர்ந்து இந்த பையன் அடிக்க ஆரம்பிக்க இங்க இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஹீரோனு காமிச்சா அவ பாட்டு இந்த சார் கூட சும்மா வேற லெவல சம்பவம் இருக்கா. ஆக்சுவலி இந்த சீனை பார்க்கும்போது நம்ம ஹீரோன் டீச்சருக்கு பிடிச்சி பண்றாலும் பிடிக்காம பண்றாலும் சொல்லி நமக்கு டவுட் வருது. ஏன்னா ஒரு மொமெண்ட்ல என்ஜாய் பண்றா, இன்னொரு மொமெண்ட்ல அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க பேர் சேர்ந்து இங்க இருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவன் பாக்குறான் யாரா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. யாருமே இல்லாததுனால நம்ம ஹீரோனை வெளியிட்டு அதுக்கப்புறம் ரூம் டோர் லாக் பண்ணி அந்த கீ எடுத்துட்டு வந்துடுறான். ஆக்சுவலி யார் அப்படின்னா நம்ம ஹீரோனுக்கு அந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு டைம் அவளுக்கு அவ்வளோ செல்ஃபா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாதிரி இருக்கான் அவன் பாத்துருவான். அதனால அவளை வச்சு பிளாக்மெயில் பண்றதுமா இவனுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவளை யூஸ் பண்ணிக்கிறான். சரி இவளும் பிடிக்காத மாதிரி தான் இருக்கா, சரி இருந்தாலும் இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்குறான். அதுக்கப்புறம் இருந்து அவங்க மெதோ ஸ்கூலுக்கு போக நம்ம ஹீரோன் கிளாஸ்க்கு வரா. இவ கிளாஸ்க்கு வரும்போது பசங்க போர்டு எழுதி கிரிக்கெட் இருக்காங்க. உடனே வரத பார்த்தோன்னே ஏ டீச்சர் வராங்க டீச்சர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் டேபிள் உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக வந்து கிளாஸ் எடுக்கிறா. அப்ப ஒவ்வொருத்தரையும் அவள் பார்க்க இந்த பையன் மட்டும் அமைதியா இருக்கான். அப்ப அவங்ககிட்ட வந்து இவ கேட்கறா ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, நான் கொடுத்து உங்களுக்கு பண்ணிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு அவன் பதில் சொல்லாம இருக்க உடனே பக்கத்துல இருக்கிற பசங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகே இனி கிளாஸ் கவனிங்க, யார் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலையோ நான் கடைசியா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளாஸ் எடுத்துருக்க இந்த சீன் அப்படி முடிச்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட சம்பவம் பண்ணுவாள டீச்சர். அந்த டீச்சர் நம்ம ஹீரோயினும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா டீச்சர் டீச்சர் கீழே குடிங்க, நம்ம ஸ்டூடெண்ட் யாரோ வராங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ டக்குனு குடிறா. அதுக்கப்புறம் இருந்து பார்த்தா ஏய் அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் இல்ல, நான் கூட பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அதுக்கு என்ன சொல்றானா எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களை யாரா பார்த்து நான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமா உங்க ஹஸ்பண்ட் எப்போ வர ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு என்ன சொல்றானா எப்படி அடுத்த மாசம் ஆயிடும், அடுத்த மாசம் வந்துருவாரு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேடம் ஆனா சும்மாலாம் சொல்லக்கூடாது, உங்களை எத்தனை டைம் சம்பவம் பண்ணாலும் எனக்கு திருப்பி திருப்பி தூக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நான் மட்டும் ஃபேன்ஸ் இல்ல, உங்களை மத்த சாருங்களும் சரி ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி எவ்வளவு பேர் எப்படி பாக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவா கை வைக்கிறோம். அவ கை வைக்க வைக்க ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே ஹீரோயின் கொஞ்சம் அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணிட்டு வீட்டுல கட்டுறாங்க. வீட்டுல பார்த்தா ஹீரோன் இந்த சாரை வச்சு சும்மா வேற லெவல சம்பவம் பண்றான் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னா மேடம் ஆனா நம்ம என்னதான் இங்க பண்ணாலும் அந்த பழைய ஸ்டோர் ரூம்ல இருட்டுல பண்ணுவோம் இல்லையா, அந்த திருள்ள அளவுக்கு வராது, அங்க யாருக்கு தெரியாம பண்றதே தனி ஃபீல் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கு என்ன சொல்றானா நீங்க சொல்லிட்டீங்க ஆனா எனக்கு என்னமோ உங்க ரொம்ப பயமா இருக்கு, யாரா வந்துருவாங்களோ சொல்லி நான் ரொம்ப பயந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அது உடனே அதான் மேடம் கிக்கே இருக்கு, நீங்க என்னமோ இப்படி பயந்துட்டு இருக்கீங்க. இப்ப இங்க கூட பாருங்க நம்ம உங்க வீட்டுல வந்து பண்ணிட்டு இருக்கோம், உங்க ஹஸ்பண்ட் இல்ல அதனால தைரியமா பண்ணிட்டு இருக்கோம், இல்லனா இது கூட திருளிங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீன் இப்படி போயிட்டு இருக்க மேடம் வாங்க வெளியே ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கார்ல கூட்டு வரோம். மறுபடியும் ஹீரோயினும் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் மறுநாள் காலையில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. இவ கிளாஸ் எடுக்கும்போது இவ்வளவு ஒரு ஆளாவே மதிக்காம சில பசங்களா பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு அதை பார்க்கும்போது கோவம் வருது. சரி இவங்களை தேவையில்லாம பேச வேணாம், இவங்களை பேசி நான் அதுக்கு வம்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளாஸ் எடுத்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் உள்ளே கிளாஸ் முடிய மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அந்த பழைய ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா அங்க வரா. அங்க வந்து பார்த்தா டோர் லாக்ல இருக்கு. உடனே டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் உங்க பெட் மாதிரி இருக்கு அங்க படுத்துக்கிறா. படுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ்வளவு மாதிரி அளவும் செய்யறா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பண்ண போறமோ தெரியல, எனக்கு இது பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள வச்சிருக்க. இந்த பக்கம் பார்த்தா கிளாஸ்க்குள்ள கட்டுறாங்க. இந்த அமைதியா இருப்பான் அந்த பையன. அந்த பையனை ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. டேய் பணம் கொடுறா, எப்படி கைசல குச்சிருப்பல அந்த காசை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா நான் எதுக்கு உங்களுக்கு காசு தரணும், நீங்க என்ன எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களா, இப்படி எல்லாம் எங்கிட்ட பண்ணீங்க அப்படின்னா நான் டீச்சர் கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா டீச்சர் கிட்ட தானே போய் சொல்லுப்போ, எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது, டீச்சர் தான் டீச்சர், டீச்சர் சொன்னா பயந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம மேட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு இருக்கும் என்ன பண்ண அப்படின்னா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அவன் தொடர்ந்து வராங்க. இவன் டக்குனு என்ன பண்ண அப்படின்னா அந்த மேல இருக்கிற மாடியில இருந்து கீழே குச்சிடறான். கீழே குதிச்சு அந்த தோட்டத்து பக்கம் தான் கீழே உள்ள அந்த டீச்சர் அந்த மாதிரி இருக்க மாதிரி எடிட் பண்ணி ஒரு போட்டோ அந்த பேப்பர் கீழே போறாங்க. இவன் அந்த பேப்பர் எடுக்கலாம்னு சொல்லி போறான். டக்குனு பார்த்தா அந்த பேப்பர் பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த பேப்பர் பறந்து எங்க போகுது அப்படின்னா
அந்த பழைய ஸ்டோர் ரூம் இருக்குல்ல அந்த டோர் கிட்ட போயிடுது. இவனும் அந்த டோர் கிட்ட போய் பார்த்தா அந்த டோர் ஓபனா இருக்கு. இது பழைய ஸ்டோர் ஆச்சு, இது யாரும் யூஸ் பண்றது இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்க. பக்கத்துல பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமா அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடா இந்த இடத்துல யாரும் அப்படி பண்றாங்க அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஜன்னல் கிட்ட பாக்குறான். ஜன்னல் கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டீச்சருக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு இதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுது. நம்ம டீச்சர் அப்படி பண்றாங்க, இன்னும் அப்படி மோசமா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்க. அதுக்கப்புறம் அவனால பார்க்க முடியல. டக்குன்னு கீழே குனிஞ்சு அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இவன் வெளியே வந்து நிக்க முதல்ல அவன் அடிச்சாங்களா ரெண்டு பசங்க. அந்த பசங்க மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவனும் ரொம்ப தப்பிக்க ட்ரை பண்றான், ஆனா முடியல. அவங்க கிட்ட செம்மையை அடி வாங்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் வெளியே இந்த மாதிரி கலவரமா இருக்க சவுண்ட் கேட்டு உள்ள சம்பவம் இருக்கலாம். அந்த வாதியார் அவன் வெளியே ஓடி வரான். ஏய் யாரா நீங்க, இதுல சண்டை போறீங்கன்னு சொல்லி அவன் கேட்க, டக்குனு அடிக்கிற பசங்க இங்கிருந்து ஓடி போயிடறாங்க. உடனே இந்த வாதியார் அவங்களை துரத்திட்டு போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கிட்ட வரான். என்ன பாச்சு என்னாச்சு இப்போ ஓகே வாணி அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என்ன பண்றான் அப்படின்னா எதுவுமே பேசாம அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்றான். தம்பி என்னாச்சுப்பா, நான் தான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இவனுக்கு சம காண்டாடு, இவன் கூட தானே ஹீரோ சம்பவம் இருந்தா, இவன் போய் நம்ம டீச்சர் என்ஜாய் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ல இவன அந்த இடத்துல அந்த பையன் அடிச்சிடறான். அப்புறம் அந்த வாதிர அங்கே சுருண்டுல இந்த பையன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் கீழே இருந்து அந்த வாதிர அங்கே கத்திட்டு இருக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ சம்பவத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கிளாஸ் எடுத்துருக்கா. இவன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த பையனுக்கு நம்ம ஹீரோ நாங்க சம்பவம் இருந்தால அதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அந்த மாதிரி இருக்கா அந்த பிக்சரை வச்சு பார்த்து பார்த்து அதையும் அவ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த விஷயம் அதையும் நினைச்சு அவனுக்கு அவனவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவன் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லேடி வராங்க. இந்த லேடி யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க அந்த பையனோட சித்தி, இவன் சித்தி வீட்டுல தங்கி இந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவங்க ஏதாவது வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்துருப்பாங்க போல. ஏ என்னடா சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. ஏய் என்னதான் அத்தையா இருந்தாலும் அங்கேயேவா பண்ணுவேன், ரூம்ல கூட போய் மாத்தலாம் இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் தோணுது. ஆனா அந்த பையன் திரும்பி பார்க்காம அவன் பண்ணு சமைச்சிட்டு இருக்கான். இவ வாட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி முடிச்சுட்டு அவங்க கிட்ட போய் என்ன கண்ணா ரொம்ப டயர்டா இருக்கியா, அத்தை வேணா சமைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அவன சொல்றானா, இல்ல இல்ல ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஏ ஒரு நிமிஷம் நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து வந்து ஏதோ டாலர் மாதிரி கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்ககிட்ட இங்க பாரு, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நான் அதை பார்க்கும் போதே உனக்கு வாங்கணும்னு சொல்லி நினைச்சேன், அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கழுத்துல மாட்டுறான். அதுக்கப்புறம் அவனும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த லேடியும் ஹாப்பி ஆகிறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடியும். அடுத்த சீன் பார்த்தா இந்த லேடி சாமி கும்பிட்டு இருக்கா, அப்ப அந்த பையன் இருக்கான் இல்லையா அவனும் பின்னாடி வந்து கும்பிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது சொந்த கதை சோக்கதை அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த லேடி சொல்ல, இவனும் ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடியும். அடுத்த சீன் பார்த்தா மறுபடியும் காலையில் கட்டுறாங்க. நம்ம டீச்சர் இருக்கா அவ வழக்கம் போல ஸ்டோர் ரூம் போறா. இவன் ஸ்டோர் ரூம் போகும்போது இந்த பையன் இருக்கான்ல அவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு திரும்பி பார்க்க டக்குனு ஒளிஞ்சிக்கிறான். இன்னைக்கு என்ன சரி முழுசா என்ன சொல்லி பார்க்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான். அப்புறம் ஹீரோ உள்ள போய் லாக் பண்ண இவன் போயிட்டு ஜன்னல் எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தா அவ வழக்கம் போல பெட்ல படுத்துட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் டீச்சர் வந்து இங்க படுத்துட்டு இருக்காங்க, இவங்க எதுவும் பிரச்சனை மாட்டி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா சரி உள்ளதான் போய் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதவு திறந்து உள்ள வரான். உள்ள வந்து மெதுவா பக்கம் உட்காறான். ஆனா பக்கம் உட்காறான் அப்படின்னு சொல்லி கூட தெரியாம நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம ஹீரோட மூஞ்ச பாக்கறான், அப்புறம் கொஞ்சம் கழுத்தை பாக்கறான். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் கண்ணு மேல இருந்து கீழே வரைக்கும் போகுது. இப்படி அவன் கண்ணு போகும்போது ஹீரோயின் வேற டிரெஸ் மேலையும் கீழே இருக்கு, அதனால உள்ள என்ன போட்டுருக்கா அப்படிங்கிற முதற் கொண்டு வெளியே அப்படியே அப்பட்டமா தெரியுது. உடனே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா இவ்வளவு எதுவும் தொந்தரவு பண்ணாம அவளுடைய உள்ள போட்டுருக்கல டிரெஸ் அதை பாத்துக்கிட்டே இவன் செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ண பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல உடனே டக்குனு ஹீரோன் எழுந்துடுறான். அவன் எழுந்து ஷாக் ஆயிடுறா. ஏ நீ என்னோட ஸ்டூடெண்ட் தானே சொல்லி டக்குனு எழுந்து ஓட அங்க பார்த்தா ரெட்ல இருந்து பஞ்சு அட்டை மாதிரி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து அவன் மேல விழுந்துருது. அதுக்கப்புறம் அவளுக்கு கீழே விழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவன் அங்கே படுத்துட்டு இருக்க இந்த பையன் போய் எழுப்புறா, டீச்சர் டீச்சர் உங்களுக்கு என்னாச்சு எது வாங்கலன்னு சொல்லி எழுப்ப. நம்ம ஹீரோன் மயங்கிருக்கா, டேய் இதை பஞ்சு மாதிரி தானே விழுந்துச்சு, இதுக்கே அப்புறம் மயங்கர அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலி மேல பஞ்சு தான் விழுந்துச்சு, ஆனா அவன் கீழே விழுந்தா இல்லையா அந்த இடத்துல கட்ட மாதிரி இருக்கு, அந்த கட்டை தலையில பட்டு அதனால மயங்கிட்டா. அதுக்கப்புறம் வெளியே கட்டுறாங்க. அந்த டீச்சர் இருக்கான்ல அவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு அவன் பிளான் அந்த பழைய ஸ்டோர் ரூம்ல போடல போல வெளியே கூட்டு போய் பண்ணலாம் சொல்லி இருந்திருக்கான். ஆனா எப்பயும் ஹீரோயின் வழக்கம் மேல நினைச்சுட்டு அந்த இடத்துக்கே போயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே நின்றுருக்கான்ல அங்க போற வாட்ச்மேன் கிட்ட அவன் கேட்கறான், ஏ இந்தாப்பா நம்ம மேக்ஸ் டீச்சர் எதுவும் இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல சார் நான் எதுவும் பாக்கல, மேடம் எதுவும் இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறம் இவன் எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கால் பண்றான். ஆனா ஹீரோன் மயக்கமா இருக்கிறதுனால போன் எடுக்கல. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் பாத்துட்டு போக இந்த வாட்ச்மேன் இருக்கான்ல அவன் கதவு கிட்ட வந்து உள்ள யாரா இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு இந்த பையன் அமைதியா இருக்க, சரி யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கதவு லாக் பண்ணி பூட்டு போட்டு அங்கிருந்து போயிடறான். அவன் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு போன பிறகு அந்த பையன் வந்து பாக்குறான், ஐயோ லாக்கே பண்ணிட்டாங்களா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கதவு தட்டுறான். கதவு தட்டி தட்டி கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப இவன் கத்திர சவுண்ட் வெளியே கேக்குது. ஆனா அந்த வாட்ச்மேனுக்கு பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறான், ஏன்னா எங்க சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா சரி ஏதோ மனப்பிராந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அமைதியா போயிடறான். அதுக்கப்புறம் அந்த பையன் கண்டினியூஸா கத்திக்கிட்டே இருக்கான், யாரா கவுத்துருங்க கவுத்துருங்க நான் உள்ள மாட்டிட்டு இருக்கேன் உள்ள மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே வரல. இவன் கத்திர கத்துல நம்ம ஹீரோனே எழுந்துறான். அதுக்கப்புறம் அவளும் வந்து கேக்குறா, என்னாச்சு யார் லாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், செக்யூரிட்டி லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கு ஹீரோன் சொல்றான், சரி சரி கத்தாத, நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறத யாரா பாத்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும், நீ எதுவும் கத்தாத அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோன் சொல்ல. அதுக்கப்புறம் நைட் எடுத்து நைட் என்ன பண்றான் அப்படின்னா அமைதியா இருக்குள்ள அந்த நேரம் பார்த்து கதை எப்படியாச்சும் திறந்துடலாம்னு சொல்லிட்டு கம்பியை போட்டெல்லாம் எடுத்து பாக்கிறான். ஆனா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே திறக்க முடியல. அப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்ற அப்படின்னா அங்க இருக்க ஜன்னல திறக்க ட்ரை பண்றான், ஆனா அதுவும் திறக்க முடியல. உடனே இந்த பையன் வந்து சொல்றான், மேடம் கதவு திறக்க முடியல, இங்க ஜன்னலையோ திறக்க முடிஞ்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ சொல்றான், இல்ல திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப இருட்டா இருக்கு, இங்க லைட் எதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோன் முதல்ல அடிச்சும் பாக்குறான். அப்ப லைட்டை மூஞ்சல் அடிக்காத மூஞ்சல் அடிக்காதன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கா. ஆனா அந்த பையன் அடிச்சிட்டே இருக்கிறதுனால டக்குனு கோபப்பட்டுக்கிட்ட வந்து நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்க மூஞ்சல் அடிக்காத மூஞ்சல் அடிக்காதன்னு சொல்லிட்டு நீ பாட்டு மூஞ்சல் அடிச்சிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே அந்த பையன் அமைதியாயிரும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, நம்ம போய் ரெஸ்ட் எடுத்து தாங்கணும், யாராவது கவுத்தரந்தா மட்டும் தான்
வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், மேம் நாளைக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி. அது ஹீரோயின் சொல்றான், உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, இது சம்மர் பிரேக், எப்படி அஞ்சு நாளைக்கு யாருமே வர மாட்டாங்க, அஞ்சு நாள் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க. அப்புறம் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, மெதுவாக கிட்ட வந்து அவ கால் டச் பண்ணலாம் சொல்லி வரான். உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி, என் கிட்ட வந்து அப்படின்னா உனக்கு கொண்டுடுவேன், மூடிக்கிட்டு நீ அங்கேயே உட்காரு, நான் இங்க படுத்து தூங்குறேன், கிட்ட வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டென்டா பேசிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிறாங்க. தூங்கும் போது கனவுல ஹீரோனுக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த சார் கூட சமம் பண்ணுவாள் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம் வர வர இவ அவ்வளவு மாதிரி சவுண்ட் போட ஆரம்பிக்கிறா. அது இவளுக்கு கனவு போலவே தெரியல, ரியலா நடக்கிற மாதிரி தோணுது போல. அதுக்கப்புறம் சீன் இப்படியே முடிய, அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. அப்ப அந்த பையன் ஜன்னல் ஓரம் வெட்டி பாத்துட்டு இருக்கான், யாரா வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஹீரோன் சொல்றா, யாரா வந்திருக்காங்களா, நீ சத்தமா கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அவனும் சத்தமா கூப்பிட்டு பாக்குறான், ஆனா அங்க யாருமே இல்ல. உடனே ஹீரோன் ஜன்னல இருந்து அவளும் கூப்பிட்டு பாக்குறா, ஆனா இந்த இடத்துல ஒரு ஈக்காக கூட இல்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க, இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க கையில வாட்டர் பாட்டில் இருக்கு, அதை வச்சு தண்ணி குடிக்கிறான். உடனே ஹீரோயின் அதை பாக்குறா, தண்ணி வேற ரொம்ப தாகமா இருக்கு, இவன் வேற தண்ணி குடிக்கிறான், நம்ம கேட்டா தருவானா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவங்க கிட்ட வந்து கேக்குறா, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கூட அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல மேம் தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது, இதுக்கு ஒரு ரேட் இருக்கு, டிமாண்ட் இருக்கு, வேணா நான் சொல்றது நீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேணா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோன் கேக்குறா, என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு உங்களை பார்த்தாலே கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அதனால எனக்கு உங்களோட மேல இருக்கிறத அப்படியே தெளிவா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, ஏய் அதெல்லாம் முடியாது, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ சொன்னா நான் செஞ்சிருவேன், உனக்கு கேவலம் இல்லையா, நான் டீச்சர் அப்படின்னு சொல்லி வத்துட்டா. அதுக்கு அவன சொல்றானா, எல்லாம் தெரியுமே, சும்மா சொல்லாதீங்க மேம், நீங்க சார் கூட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடியே பாத்துட்டேன், அதனால ஒண்ணும் இது பெரிய விஷயமே கிடையாது, நீங்க இப்ப காட்டுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவளும் ரொம்ப நேரம் யோசிக்கிறா, ஆனா அவளாலையும் தண்ணி தான் நடக்கவே முடியல, சரி ஓகே வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஷர்ட் அவளை கழட்டி அப்படி ஓப்பனா காமிச்சிடறா. பாக்கும்போதே அதை போய் கடிச்சு சாப்பிட்டுருவான் போல, அவனு அதை வச்சுக்கணும் வாங்காம பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாத்துட்டு, சரி ஓகே மேம் ஓகே, இந்தாங்க தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தண்ணி குடிக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் ஆயிடுது, இப்படியே டே பை டே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆயிடுது. இவங்க பசியும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப ஹீரோயின் வேற குறுங்கி உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த பையன் அவளை பார்த்து கேக்குறான், மேம் என்னாச்சு, பாத்ரூம் போடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ்வளவு ஆமான்னு சொல்லி சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க சுத்தி முதி பாக்குறான், அங்க ஒரு டபரா மாதிரி இருக்கு, அந்த டபரா கீழே வச்சு அவன் அதில் ஒன்றுக்கு போயிட்டு இருக்கான். அவளுக்கு இதை பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகுது, ஷோ என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவள் பார்க்க செய்கிறா, சரி வேற வழி இல்லை, இதை விட்டாலும் ஒரு வழி கிடையாது, நம்மளும் இதில் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமைதியாயிடறான். மேடம் நீங்கள் போங்க, நான் திரும்பி காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பி காமிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் இவளும் போய் அந்த டபராவில் பாத்ரூம் போகிறான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த டபராவை எடுத்து அப்படியே வெளியே ஊற்றிடறான். மேம் இப்போ எல்லாம் ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நீங்கள் குடிக்கிறீங்களான்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அவளும் தண்ணி எடுத்து குடிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ரெண்டு நாளாக குளிக்காமல் இருக்கிறதுனால ட்ரெஸ்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்கு, ஷோ இது வேற ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அவளே கழட்டுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க, அன்னைக்கு நைட் ஆயிடுது, அப்போ ஹீரோயின் படுத்துங்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அவ்வளவே புலம்பிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது, நான் பண்ண ஒரு விஷயத்தால இப்போ வரைக்கும் நான் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் இது பண்ணாமல் இருந்தால் சார்கிட்ட மாட்டிருக்க மாட்டேன், அந்த சார்கிட்ட மாட்டினதுனால தான் இப்போ இந்த ரூம்குள்ளே வந்தேன், இப்போ இங்கே வந்து மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூக்கத்தில் புலம்பிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சீன் இந்த மாதிரி முடிய, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப முடியல, கஸ்டமர் இருக்கு, பசி வேறு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறான். வெளியே பார்த்தா அங்கே இருக்கிற மரத்தில் ஃப்ரூட்ஸ் தொங்கிட்டு இருக்கு, அது எப்படியாவது எடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி உள்ள ஒரு குச்சி மாதிரி இருக்கு, அந்த குச்சியில் கம்பியை கட்டி அந்த வெளியே இருக்கிற பழத்தை எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருக்கா, கடவுளை கடவுளை எப்படி அந்த பழத்தை எடுத்துடணும், பசி வேறு தாங்க முடியல, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் ஹீரோயின் சேர்ந்து ஒரு வழியாக அந்த பழத்தை எடுத்துறாங்க. அவங்களால ஒரே ஒரு பழத்தை தான் எடுக்க முடிஞ்சது. அந்த பையன் அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, மேடம் இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிடலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை விட்டு கொடுக்குறான். ஹீரோனுக்கு வாங்க தயக்கமாக இருக்குது, என்னடா அது நமக்கு பசிக்கிற மாதிரி தான் அந்த பையனுக்கும் பசிக்கும், அவனும் பாவம் தானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நமக்காக கொண்டு வந்து கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன், பரவாயில்ல மேடம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே மாதிரி நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும், அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அமைதியாக இருக்க, அந்த பையன் அந்த பழத்தை உரிச்சு கொடுக்குறான். உடனே ஹீரோயின் பொறுமையை சாப்பிட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பசியில் பயங்கரமாக பழத்தை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த பையன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, பாதி பழத்தை சாப்பிட்டு மீதி அந்த பையன் கொடுக்குறான். அப்போ அந்த பையன் அமைதியாக பார்த்துட்டு இருக்க, டக்குனு இவ்வளோ என்ன பண்ணுறா அப்படின்னா, அவன் வாயில் ஊட்டி விட்டு டக்குனு லிப்லாக் பண்ணிடுறான். லிப்லாக் பண்ணி இந்த ஜூஸோட ரெண்டு பேரும் மாறி மாறி வேற லெவலில் உறிஞ்சிருக்கிறாங்க. அவர் உறிஞ்சிட்டு இருந்தவங்க டக்குனு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தடவி தேய்ச்சி வேற மாதிரி சமம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, நல்லா பண்ணிடா அப்படின்னு சொல்லி அவளே அவனுக்கு எடுத்து கொடுக்குறான். அந்த பையனுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேலே வேற மாதிரி தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, இப்போ சொல்லவே வேணாம், இவளே எடுத்து கொடுக்குறா அப்படிங்கும்போது அந்த பையன் அவளை வச்சு செய்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சும்மா தெருக்கி விட்டு சமம் பண்ணுறாங்க. இந்த சீன் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாதிரி சமத்து பண்ணி முடிக்க அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் இன்னொரு பழத்தை எடுத்துறான், இன்னொரு பழத்தை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு கூட நமக்குள்ள நடந்த விஷயம் எதிர்பாராமல் நடந்துருச்சு, உனக்கு அது ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க. அதுக்கு அவனே சொல்கிறான், மேடம் இது நம்ம ரெண்டு பேருக்கு தேவைப்படுச்சு, அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் பண்ணோம், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க, அந்த பையன் ஒன்று சொல்கிறான், மேடம் ஒரு ஐடியா இருக்கு, இங்கே உள்ள கொஞ்சம் பட்டாசு மருந்து மாதிரி கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்து நம்ம உருண்டையாக கட்டி வெளியீடு தெரிஞ்சு பார்க்கலாம், செக்யூரிட்டி வெளியே இருப்பாங்க, யாரா வந்து நம்ம கூப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் மாதிரி உருண்டையாக கட்டி அதுக்கு வெளியேறாங்க. அதுவும் போய் வெளியே அடிக்குது, அந்த செக்யூரிட்டியும் அதை பார்க்குறான், பார்த்துட்டு இன்னும் ஏதோ பட்டாசு வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷில் எடுத்துக்கிறான். இந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் உள்ள போய் பாடுறா, ரெண்டு பேர் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க, உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே போய் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால அமைதியாக படத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லா மாதிரியும் ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாக போய் ரெண்டு பேர் உட்காந்துறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு, இது எல்லாமே உன் தப்பு தான், அன்னைக்கு அவர் வந்து யாரா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நீ சொல்ல வேண்டி தானே, நீ குரல் கொடுக்கலான்னு சொல்லி அவர் சொல்ல. அதுக்கு என்ன சொல்கிறான், இல்லை அவர் பூட்டிட்டு போவார் சொல்லி நான் நினைக்கல, நீங்கள் அவர் உள்ள இருந்தீங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி தான் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு
அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமே நம்ம அதை மாத்த முடியாது, ஆனா இப்ப இருக்கிறத நம்ம யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரியா பேசுறான். அதுக்கு அந்த பையன் அமைதியா பாக்க, இப்ப உனக்கு என்ன அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி தோணுதா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு அவனும் ஆமான் சொல்றான். உடனே அந்த பையனை பாஞ்சு பைக்கில டெஸ்ட் பண்ண இவனோட பேர் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் பயங்கரமா சிரிக்கிறா, அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றான். இவங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்றது டக்குன்னு பார்த்தா யாரோ டோர் திறக்கிறாங்க, யாரா திறக்கிறாங்க சொல்லி பார்த்தா அந்த சார் இருக்கான்ல அவன் தான். அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடறான். உடனே இவங்க அங்கிருந்து டக்குன்னு விலகி எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து வெளியே வராங்க. அந்த சார் கூப்பிட்டே இருக்கான். அப்ப அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா, மேடம் ஒரு நிமிஷம் விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சார் இருக்கா அவனை புக்னு ரெடி அடிச்சுட்டு அந்த டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறான். அவன் அந்த சார் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்த உடனே ஹீரோன் கொரே ஹாப்பி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து முடிவு போறான். இந்த நடக்கிறது எல்லாத்தையும் அந்த வாட்ச்மேன் இருக்கான்ல அவனும் பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் அந்த பையன் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஹீரோனுக்கு இன்னும் ஹாப்பி, அந்த சாரை போட்டு அடிச்சான்ல அதனால. உடனே அவன் ஹாப்பியில டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பையன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோன் டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தை உங்களுக்கு சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.